தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மாணவர்கள் கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன் குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் நீட் எக்ஸாமில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்ததுன்னா மினிமம் கட் ஆஃப், அதாவது மினிமம் மார்க், இந்த பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருடம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா, 2020, 2019, 2018 இந்த மூன்று வருடங்களுக்குமே வந்து எந்த அளவுக்கு மினிமம் கட் ஆஃப் இருந்தது, மினிமம் மார்க் எவ்வளோ, எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மார்க்கில் மேக்ஸிமம், 5 இல்லை ஒரு 6 அதுக்குள்ளே தான் வந்து வித்தியாசங்கள் வரும். அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த மினிமம் மார்க் என்ன அப்படின்றத இந்த கடந்த 3 வருடத்தில் எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து 5 வருடங்கள் மொத்தமாக வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 5 வருடத்தில் அதிலிருந்து தான் உங்களுக்கு நான் பிக் பண்ணி ஒரு 3 வருடம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஆக்சுவலி 2020 மட்டும் தான் என்கிட்ட இருந்தது நான் வீடியோ பண்ணுறதுக்காக. அடிஷ்னல் நமக்கு 2 வருஷம் கிடச்சிது, 4 வருஷம் இருக்குது, பட் நான் 2 வருஷம் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் தான் இதுவும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கும் நிச்சயமாக இது. சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ எல்லாருக்கும் காமன். அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப்மர், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மராக இருந்தாலும் சரி, எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்கள், அந்த மருத்துவ கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 2 வருடமாகவே நமக்கு நீட் எக்ஸாம் மூலமாக தான் அவங்களுக்கும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே வந்து பர்சன்டைல் அப்படின்ற ஒரு சதவீதத்தின் அடிப்படையில் தான் வந்து அந்த பாஸ் மார்க்கை மதிப்பிடப்படுது. பர்சன்டைல், நாட் பர்சன்டேஜ், ரைட்னா? பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறது 50%, 40%, 45% அப்படின்னு சொல்லி மூணாக பிரித்து தான் வந்து நமக்கு வந்து அதை ப்ரொமோட்டே கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஒரு கேட்டகரி அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இதிலே வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அந்த மாதிரி சொல்லி பிரித்து அந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டைல் வந்து மினிமம் தேவைப்படும் அப்படின்றது தான் வந்து அவங்க கொடுக்கறது. நிறைய பேர் இதையும் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே, இந்த பர்சன்டைல்னால் என்ன அப்படின்ட்டு. பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எதை வச்சும் கால்குலேட் பண்ணுறாங்க பர்சன்டைல்னால் என்னென்னா, அந்த பர்சன்டைல் இருந்ததுனால தான் நீங்கள் பாஸ் மார்க் அப்படின்னு அர்த்தம். அதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த பர்சன்டைலுக்கு எவ்வளோ வந்து மதிப்பெண் வந்து கட் ஆஃப் தேவை மினிமம் அப்படின்றது தான் அந்த டேட்டையில் தான் அவங்க கொடுக்குறாங்க ஒரு வருஷமும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் குறிப்பாக இந்த பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறது, நீட் எக்ஸாம் ஒட்டுமொத்தமாக நடந்ததில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் யார் எடுத்திருக்காங்களோ அதை வச்சு தான் கால்குலேட்டே பண்ணுறாங்க. அதிக மதிப்பெண் ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா அதிலிருந்து உங்களுடைய மதிப்பை வந்து 100 பெருக்கி, அதுக்கப்புறம் அந்த அதிக மதிப்பெண் எடுத்திருக்கார் இல்லையா, அதில் இருந்து டிவைட் பண்ணிடுறாங்க. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டு தான், வர நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக அவங்களோட மார்க் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு மார்க் யார், இந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் யார் எடுத்துருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த மார்க்லேருந்து தான் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அது வந்ததுக்கப்புறம் அது வேணால் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கலாம், 2018 பார்ப்போம். இந்த 2018 வந்து மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 96. ஸோ அதுதான் வந்து மினிமம். இது வந்து ஒரு கேட்டகரி வைஸ் வந்து மாறுபடும். இப்போ அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னு சொன்னிங்கன்னா, அன்ரிசர்வ்ட் வந்து 50% வந்து தேவைப்படுது. அவங்க வந்து 119 மினிமம் கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 40th percentile, 96 மார்க்கு. எஸ்சி கேட்டகரி 96, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 96, கிட்டத்தட்ட அன்ரிசர்வ்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இவங்க பொறுத்த வரைக்கும் 107, ஓபிசியில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 96, எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு வந்து 96, எஸ்டி கேட்டகரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 96. இதுதான் வந்து மினிமம் மதிப்பெண். இந்த 96, 107 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அன்ரிசர்வ்டுக்கு வந்து 119 சொல்லியிருக்கேன் 2018. இந்த மதிப்பெண், இரண்டாவதாக கொடுத்துருக்கிற அந்த மதிப்பெண் மட்டும் யார் எடுத்திருக்காங்களோ அதுதான் மினிமம். அதற்கு மேலே இருக்கிற எல்லாருமே நீட்டில் வந்து எலிஜிபிள். 96 எலிஜிபிள், ரைட்டுங்களா? 96 ஒரு மார்க் குறைவாக இருந்தால் கூட அவங்க வந்து ஃபெயில், அப்படி தான் கணக்கு, எலிஜிபிள் கிடையாதுங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்க நம்பர்லாம் வந்து எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது 12, 36, 104ன்றதுலாம் அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 134 வந்து மினிமம் தேவைப்பட்டது. பிசி கேட்டகரிக்கு வந்து 107, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 107, எஸ்டி கேட்டகரி 120, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் பிஹெச்சி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதே நேரத்தில் அஸ் வெல் அஸ் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ரெண்டுமே சேர்ந்து அன்ரிசர்வ்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 107, ஓபிசி பிஹெச்சில் வந்து 107, இங்கே பிஹெச்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, எஸ்சி கேட்டகரி பிஹெச் 107, எஸ்டி கேட்டகரி பிஹெச் வந்து 107மா, இது வந்து மினிமம் கட் ஆஃபாக இருந்திருக்கு 2019. ஸோ 2020 போன வருடம் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 113 தான் இருந்தது. இது வந்து கேட்டகரிக்கு வைஸ் மாறுபாடு நான் சொன்னேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு வந்து 147, ஓபிசி 113, எஸ்சி கேட்டகரி 113, எஸ்டி கேட்டகரி 113, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் பிஹெச்சில் வந்து 129, ஓபிசி பிஹெச் வந்து 113, எஸ்சி கேட்டகரி பிஹெச் 113, எஸ்டி கேட்டகரி பிஹெச் 113, மேக்ஸிமம் எல்லாமே 113 தான் மினிமம் கட் ஆஃபே இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடுறது எந்த வருடமாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓபிசி கேட்டகரியில் எல்லா கம்யூனிட்டியுமே வந்துடும். அதாவது பிசிஎம்லேருந்து, எம்பிசியிலேருந்து, பிசியிலேருந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த ஓபிசிக்குள்ளே தான் வந்துடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே 40% இருக்கணும் மினிமம். 113 வந்து போன வருடம் வந்து மினிமம் கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த மினிமம் அப்படின்றது தான் பாஸ் மார்க்கு, அந்த 113 தான் பாஸ் மார்க்கு. இந்த வருடம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த மினிமம் கட் ஆஃப்ல இருந்து, அதாவது 2020 அந்த மினிமம் சொன்னோம் இல்லையா மார்க்கு, அதிலிருந்து ஒரு 5 மார்க் மேபி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 மார்க்கான ஒரு 118 இல்லை 120, அதுக்கு மேலே மேக்ஸிமம் போகாது, நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 120 வச்சுக்கோங்க. 120க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வரட்டும், ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் எப்படின்றத டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் கட் ஆஃப் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மினிமம் கட் ஆஃப் நீங்கள் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிரும்ன்றது அர்த்தம் கிடையாது, ரைட்டுங்களா? கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க நீட்டில். இது எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங்க்கு எம்பிபிஎஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், அவ்வளோதான், அதுக்கு தான் மார்க்கு. ஸோ இந்த 113 எடுத்தவங்க, 110 எது மினிமம் கட் ஆஃப் சொல்கிறாங்களோ அந்த யார் ரீச் பண்ணியிருக்காங்களோ அதற்கு மேற்பட்ட மதிப்பெண் இருக்கிற எல்லாருமே வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மார்க் வந்தால் நீங்கள் சீட்டு கிடைச்சிரும்னு சொல்லி நினைக்காதீங்க. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.